சென்னை ராயபுரம் கிழக்கு மாதா கோயில் தெருவில் கார்த்திக் என்பவர் கார் வாங்கி விற்பனை செய்யும் நிறுவனத்தை கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். கடந்த மாதம் 29ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டேவிட் பெர்னாண்டஸ் என்பவரிடமிருந்து ஃபார்ச்சுனர் காரை வாங்கியதாகவும் அதனை பழுது பார்த்து ராயபுரம் செட்டில் நிறுத்தி வைத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி இரவு வாகனங்களை சரிபார்த்துவிட்டு ஒர்க் ஷாப்பை மூடிவிட்டு சென்றிருக்கிறார். காலையில் சென்று பார்க்கும்போது ஃபார்ச்சுனர் கார் நிறுத்திய இடத்தில் இல்லாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அருகிலிருந்த சிசிடிவி கேமராவை பார்த்தபோது 12ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு ஃபார்ச்சுனர் காரை நபர் ஒருவர் ஓட்டிச் செல்வது தெரிய வந்தது. இதுகுறித்து ராயபுரம் தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரைச் சேர்ந்த ஓட்டுநர் ஹரிஹர முகேஷ், திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் உலகநாதன், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த டேவிட் பிரகாஷ், ராஜபாண்டி, பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி, விளவங்கோட்டையைச் சேர்ந்த பீட்டர் ரகுராஜ், நாகர்கோவிலைச் சேர்ந்த ஜெயராம் உள்ளிட்ட 8 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த ஃபார்ச்சுனர் காரையும் பறிமுதல் செய்துள்ளனர். இவர்கள் இதுபோல் இதற்கு முன் எத்தனை கார்களை திருடியுள்ளார்கள், பூட்டியிருக்கும் கடைக்குள் புகுந்து காரை திருடியது எப்படி என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.